வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வித்தியாசமான சுவையில் வெங்காய சட்னி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 6 வரமிளகாய் வச்சுருக்கேன். இங்கே நான் 2 வெங்காயம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு, ஒரு 10 பல் பூண்டு, 1/2 லெமன் வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாய், வெங்காயம், கல்லுப்பு, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும், அரைச்சி எடுத்துக்கணும். இது வெங்காய சட்னி, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ரா ஃப்ளேவர் தெரியும், வெங்காயத்தோட வாசனை தெரியும் நம்மளுக்கு இந்த சட்னியில். இதை அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்துட்டு இப்போ வந்து தாளிச்சிக்கணும். நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு போட்டு இது பொரிஞ்சு வரணும். நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சு வரணும், கடலைப்பருப்பு செவந்து வரணும். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த விழுதை எடுத்து இந்த தாளிச்ச இதில் சேர்த்து விடணும், ஆயிலில் சேர்த்து விடணும். சேர்த்து நல்லா கலரி விடணும். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா இந்த வெங்காயம் மிக்ஸ் ஆகணும். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம், வதக்கலை, எல்லாமே பச்சையாக அரைச்சோம். பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே போட்டு நம்ம பச்சையாக அரைச்சதுனால நம்ம நல்லா இந்த ஆயிலில் வதக்கி விடணும். இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். நல்லா நம்ம ஒரு 2-3 நிமிஷம் அந்த ஆயிலில் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கைவிடாமல் ஒதுக்கி விடணும். இது நம்மளுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஆயில் பத்தலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். தக்காளி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் இந்த சட்னியும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 7-8 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும். லெமன் பிழிஞ்ச பிறகு நம்ம ஸ்டவ் எரிய விடக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு தான் பிழியணும். பிழிஞ்சிட்டு நம்ம கலரி விட்டுக்கணும். ஏன்னா ஸ்டவ் ஆனில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அது கசப்புத்தன்மை வந்துடும் சட்னியில். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.